கதை விடுற போலீஸ் இதுக்கு காசை பிடுங்குறாங்க. சத்தியமாக்கா? ஏதுடா அந்த காசு? மா சீக்கிரம் கொடுமா, டைம் ஆச்சு. இப்போ என்ன அதுவா முக்கியம்? எப்படி இருந்தாலும் அது நம்ம காசு. பிடிச்சி உக்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லிருக்கிறேன் அக்கா. ம், நம்ம பிரபாகரனால அவர் சொன்னோன்னே தான் விட்டாங்க. யாரு? நம்ம பிரபாகரா? ஆமாக்கா, போலீஸில் அவருக்கு அவ்வளோ மோசு போல. பாரு, மனுஷன் நல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? காயத்ரி தான் பாவம். அந்த காலையும் வச்சுக்கிட்டு குழந்தைக்காக சுத்தாத கோயில் இல்லை. ஏ அனி, நம்ம வேணா அவங்களுக்காக ஒரு குழந்தை பெற்று தந்துருவோமா? கொண்டா இருமா, குடிச்சு முடிக்கட்டும். எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. வட 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 வட, ஆஃபீஸ்க்கு போகலாமா? டேய், வெளியில போகும்போது பூட்டிக்கிட்டு போ, சாவி கையில வச்சிருக்கல்ல. அனி சீக்கிரம் வா, நான் சரோஜினி அக்கா வீட்டில் இருக்கேன். ஏய் அனிதா, இன்னைக்கு லீவ் போடுறி. அதெல்லாம் நினைச்சோன்னா லீவ் போட முடியாது, நிறைய வேலை இருக்கு, ஸ்டாக் வேற வந்திருக்கும். உனக்கு புருஷன் முக்கியமா இல்லை வேலை முக்கியமா? வேலை தான். என் கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை கேட்டு பார்க்குறேன், நீயும் பேசாமல் வந்துடுறேன். மூட மாத்தாதடி, எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன். அந்த நினப்பு இருக்கிறவன் இங்கேயே இருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸோடய போய் தங்குற? அதான் இன்னைக்கு வந்திருக்கேன்ல. அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இறேன். ஒரு மணி நேரம்லாம் கஷ்டம். ஒரு அரை மணி நேரம், பத்து நிமிஷமா சரிடி. அனிதா கிளப்பிட்டியாமா? நீ போமா, நான் பத்து நிமிஷத்துல வரேன். நா கரெக்டா புது வண்டி வாங்க வேண்டியதுதானே? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே வண்டி வச்சு ஓட்டிட்டு இருப்பியோ? ஏய், நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த வண்டி போதும்ப்பா. ஆமாம், என் வேலை மாட்டு என்னாச்சு? நான் பேசணும் இல்லை பேசுனியா? நான் உன்னை விட எனக்கு தான் இந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கிற ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். சரி, அதை விட இப்போ எங்கே கூப்பிட்டு போய்கிட்டுருக்க? ஏ, இப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக கூட வரையா, விஷயம் இல்லாமையாக கூப்பிட்டு வருவேன், வாணா. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன செக்கப்பு தான். அது நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் வேற, அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சு கிளம்பிடலாண்ணா. என்ன செக்கப்பு? உங்க ரெண்டு பேருக்கும் தானா? அக்கா வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் இத்தனை கோயில் ஏறி இறங்குறீங்க, இங்கேயும் வந்து பார்த்துட்டு போலான்னு. ஓ, நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதை பண்றீங்க இல்லையா? நான் அப்படிலாம் இல்லைண்ணா. என்னண்ணா என்ன நொண்ணா? இவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு தெரிய வேணாம். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? சும்மா தெரிஞ்சுக்க தானே வந்தோம். என்ன தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அதான் குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? என்ன சத்தங்க, சண்டை போடுறதா? வெளியில போய் சண்டை போடுங்க. விடு கதிர், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு. எனக்கு தான் ஏற்கனவே ஒரு குறை இருக்குல்ல, அதோட இது ஒன்று நினச்சிக்கிறேன். பிடி. பொண்ணுங்கெல்லாம் அழுதுதான் கறி சாதிப்பாங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எப்படி டைமிங்ல அழுதா பாரு என் பொண்ணு. ஐயா, அம்மா கிட்ட வரும்போது எந்த குழந்தையா தான் அழுமா? நான் தான் அவங்களுக்காக போனா போதுன்னு லேசா கிளி வச்சேன். அடிப்பாவி, உனக்குள்ள அவ்வளோ தரம் முடிஞ்சிருக்குதா? வேற நினைப்பே இல்லையா உனக்கு? இந்த வயசுல வேற என்னடி நினப்பு இருக்கும்? உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகலாம், இது நார்மல் தான். இதுக்காக மனசு போட்டு அழட்டிக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு, சந்தோஷமாக இருங்க.
ஏன்னா அப்பிலிருந்து சைலண்ட்டாகவே இருக்க, உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களா? கஷ்டந்தான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதானா? இது இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லையா என்ன? டேய், எனக்கு தான் பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்ண்ணா, சில பேரோட ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே தெரியும். ஏண்டா மூஞ்சில அதெல்லாமா தெரியுது? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. நான் செம்ம நியூஸ்ண்ணா, அப்புறம் என்ன இதுக்கு போய் வரமாட்டேன்னு சீன் போட்டிருந்த? ஆமாம், ஏதோ ஃபேஸ் கட்டு மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்பேன். சரிண்ணா சரிண்ணா, நீ கிளம்புண்ணா, இனிமே தான் உனக்கு செம்ம வேலை இருக்குது. ஏய், உண்மையே தான் அடி சொன்னா? நல்ல கூட்டம் இல்ல மச்சான், நான் கூட சாண்ட்விச் கடை தான் ரொம்ப லேட்டஸ்ட் நினைச்சேன். சூப்பே நல்லதாண்டாக்குது. டேய், கடை வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தா குடிச்சு பார்த்துட்டு சூப்பர் சூப்பருங்கிற, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுரா. டேய், கம்மியாக குடுறா, டேங்க் ஃபுல் ஆகிட போகுது, நைட்டு சரக்கடிக்கணும். இல்லை, முன்ன மாதிரி பார் பக்கமே போக மாட்டேறேன், என் கூட சுற்றி நிற்கிறேன். திருந்திட்டேன். செவ்வளு மேலே வச்சு அமிச்சுக்கிறானுங்க, நான் போய் பேசிட்டு போய். அடங்கடா. ஆமாம், உனக்கே தெரியும் நான் சீட்டு கட்டில் எவ்வளோ ஷார்ப்னு. பா, நானே சூப்பில் கொத்தமல்லி தாசியாக இருக்குது. ரெண்டே ஆட்டம் எல்லாத்தையும் போண்டி பண்ணேன், அதுதான் பொறுத்துக்க முடியல. பொறாம பிடிச்சோன்னு. பொறாமனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்லாதவன் இருக்கிறவன பார்த்து படுறது. எப்பா உன்னை தான் ஸ்ட்ரைட்டாக கலாய்க்கிறான். நான் உப்பு இருக்குது. இருக்குப்பா, கதிர கொஞ்சம் போட்டு விடணா. ஏய், லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். கிளம்பு. தேங்க்ஸ் சார். ஆளை பார்த்து நிறுத்துறா, அவையெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அந்த வராய பாரு, அவங்கள பிடி, காம்பினேஷனே சரியில்லை. ஏய் மச்சான், நீ என்னடா? ஹலோ உதே. ஏய், நான் ரொம்ப சீன் போறேன். லைசன்ஸ் இருக்கா மச்சான்? என்கிட்ட இருக்க லைசன்ஸ். லைசன்ஸ் இல்லையா? ஏன்டா கத்தற, காப்பாத்தி விடுறா. எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்க? சுத்தமாக காசு இல்லைடா, இந்த காசு இதுக்கே செலவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட தான் காசுக்குதா? என்கிட்ட வாழைப்பழம் மட்டும் தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு முட்டை தோசைக்கு அவ்வளோ சீன் போட்ட. ஃப்ளாஷ் பேக் போறாமாமா. சாரி மச்சான், என் மேல் தான்டா தப்பு, மாட்டினா தாலி அறுப்பானுடா, எழுப்புன்றா. சார் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆமாம் சார். அப்படி தெரியலையே. சரி, இது என்ஜோடு பேசிட்டுக்காரில்ல. ஐயோ, அது என்னவா? இது இன்சூரன்ஸ் முடிஞ்சு 3 மாதம் ஆகும் சார். என்ன சொன்னார்? என் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வான் பண்ணி அனுப்பி சொல்லியிருக்காரு சார். தேங்க்யூ சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முன்னாடி போறேன். நீ வீட்டு சாவி கொடு. ஏ, உன்னதான் சாவி கொடு. வேலையோ உன் கையால நாலு காசு வந்த பாடு இல்ல ஆரம்பிச்சியா எனக்கும் சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதா ஆமா ஆமா பெரிய பிசினஸ் பண்ணிருக்கு கடை கடை அக்கௌண்ட் இருக்கு கம்பெனில வேலை காலியா இருக்கு சேர்ந்துக்கடா ஏய் என்ன அம்மா முடிஞ்சு இந்த கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா அவளுக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் கூட வாங்க ஏய் நீ வாங்க சிங்க பா சிங்க சொல்லு சார் ஏய் யாராவது வைஃப் சார் ஆடா பாவி கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? சார் அக்கா பொண்ணு சார் வந்துட்டேன்ல உன்னா நம்பர் போட்டு கேண்டில் தானே வாங்கிட்டு சொன்ன. போலீஸ்கார வந்திருக்காங்க. இங்க சொன்ன வந்துடுற. ஏய், எங்க போற? டைம் ஆச்சு சார். வாங்க சார். என்ன சார் இந்த பக்கம்? குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எங்களெல்லாம் கூட மாட்டியா சார்? அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு. கேக் வெட்டியாச்சா? இல்லை சார், இனிமே தான். பார்ட்டி எங்கே? மேலேயா? பார்ட்டியெல்லாம் இல்லை சார், சும்மா வீட்டில் ஃபேமிலியோட. சரி வா சார். உங்களுக்கு ஓகேன்னா பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் சார். இவன் யார்? ரெண்டு சார். இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ண. ஏன்டா இந்த பார்ட்டி நிறுத்தடா. வணக்கம் பிரபாகர் சார். வாங்க சார். என்னம்மா, நீ கூட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல பார்த்தியா?
சார் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். வா கேக் வெட்டி எல்லாம் பக்கத்தில் வாங்க. வாங்கயா சார். ஏ அங்க கொடு, அப்படியே அவனுக்கு கொடுமா. என்னமா போட்டோ 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 போட்டோ. கதிர், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. எந்த மாதிரி? நீ பாட்டுக்கு விளையாட்டா ரெண்டு இன்ஸ்பெக்டர் கோர்த்து விட்ட, இப்போ இன்டர்னல் என்கொயரி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பணம் வேற இன்வால்வ் ஆகிருக்கும் போல தெரியுது. கொஞ்சமா பெரிய அமௌண்ட்ஸ் ஆயிருக்குண்ணா, இல்லைன்னா ஏரியா விட்டு ஏரியா போய் ரைடு பண்ணுவாரா? என்னை வேற தனியாக கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தப்பு கதிர, தப்பு. இதில் உனக்கும் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஐயா சும்மா நை நை நைன்னு போலீஸ் யூஸ் பண்ணி முன்னேற பாப்பையா? இங்க பாரு, இந்த போலீஸ் கிரிமினல்ஸ் இதெல்லாம் பெரிய சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நம்மளாம் சாதாரண தூசுடா. அங்கே தானே உனக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நீ எங்கேயோ போயிருப்பிய. ஆ சரி வா கிளம்பலாம், அக்காட்டியா எடுத்துட்டு வாங்குறது.